அடிமை வாழ்க்கையை விரும்பாத ஒரு நபர் எப்படியாவது அதிலிருந்து விடுபட தன் கூட உள்ள அடிமை வீரர்களை சேர்த்து ஒட்டுமொத்த ரோம ராஜ்யத்துக்கு எதிராக போர் புரிஞ்சு ரோம ராஜ்யத்தையே பதற வச்ச ஒரு நபரா? என்னடா சொல்ற? இந்த உலக வரலாற்றுல கருப்பு பக்கத்துல ரோம் நகர்ல உள்ள அடிமை கலாச்சாரத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. உலகம் முழுக்க செல்வந்தர்கள் எளிய மனிதர்களை காசு கொடுத்து வாங்கும் இந்த கலாச்சாரம் இருந்தாலும் இந்த ரோம் நகர்ல அது கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. அதிக சொத்து இருப்பது போல அதிக அடிமைகளை வச்சிருப்பதுதான் கௌரவம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அப்படி வாங்கின அடிமைகளை தங்களுடைய நிலத்தை பராமரிக்க, கட்டிடங்களை கட்ட, தங்களுடைய எதிரிகளை வீழ்த்த, போர் புரிய அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உயிரை பணைய வைக்கிற விளையாட்டுல தங்களுடைய அடிமைகளை பயன்படுத்தி அவர்களின் வலிய ரசிக்கவும் ஒரு கூட்டம் இந்த ரோம் நகர்ல இருந்திருக்கு. இந்த அடிமைகள் செய்யற சின்ன சின்ன தப்புக்கு கூட சிலுவையில் அடிச்சு அவங்கள கொன்னிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டத்துல ஒருத்தன் தான் நம்ம ஸ்பார்டகஸ். கிபி 109ல பிறந்து ரோம ராணுவத்தால சிறைபிடிக்கப்பட்டு அடிமையா விற்கப்பட்டவன் தான் நம்ம ஸ்பார்டகஸ். நம்ம ஸ்பார்டகஸோட திடமான உடலமைப்பையும் வலிமையும் பார்த்த ரோம் செல்வந்தர்கள் நம்ம ஸ்பார்டகஸ ஒரு அடிமை போர் வீரனா ரெடி பண்றாங்க. நம்ம ஸ்பார்டகஸுக்கு போர் பயிற்சி கொடுத்தது போர்ல சண்டை போட இல்ல, திறந்த வெளி மைதானத்துல அடிமை வீரர்களோட அடிமை வீரனா கையில ஆயுதங்களை வச்சு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கணும். அப்படி அவங்க கொடூரமா சண்டை போட்டு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அடிச்சு சாகுறத சுத்தி இருந்து பாக்குற மக்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்தி கூச்சல் போடுவாங்க. சில நேரத்துல அந்த நாட்டு கொடூர குற்றவாளிய கூட மைதானத்துல இறக்கி விட்டு அந்த அடிமை வீரர்கள் கூட சண்டை போட வைப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஸ்பார்டகஸுக்கு போர் பயிற்சி கொடுத்து ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அடிமைகளை எதிர்த்து சண்டை போட்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பாத நம்ம ஸ்பார்டகஸ் இந்த ரோம் நகர்ல உள்ள இந்த அடிமை கலாச்சாரத்தை எதிர்த்து போரிட நினைக்கிறாரு. அதாவது ரோம சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து சண்டை போட நினைக்கிறாரு. அதுக்காக தன் கூட இருந்த அடிமை வீரர்கள் கிட்ட பேசி அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொள்றாரு நம்ம ஸ்பார்டகஸ். அப்படி யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு நாள் 70 அடிமைகளோடு தப்பிக்கிறாரு நம்ம ஸ்பார்டகஸ். எப்படியும் ஒரு நாள் போக போற உயிர் தானே, அது நம்முடைய அடிப்படை மனித உரிமைகளை மீட்டு எடுப்பதுல போகட்டும் அப்படின்னு முழக்கத்தை முன்வைக்கிறாரு நம்ம ஸ்பார்டகஸ். அதனால ரோம் நகர்ல அடிமையா இருந்த நிறைய பேர் நம்ம ஸ்பார்டகஸ் பக்கம் வந்திருந்தாங்க. அப்படி வந்த எல்லாருக்கும் போர் பயிற்சி கொடுத்து தன்னுடைய படைய வலிமையாக்குறாரு. அடிமைகள் எல்லாரும் நம்ம ஸ்பார்டகஸ தங்களுடைய தலைவனாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல ரோம ராஜ்யம் மிகப்பெரிய படைபலத்தை கொண்டிருந்தது. அதனால இந்த ரோம ராஜ்யத்தை வீழ்த்துவது ஈஸி கிடையாது அப்படின்னு நம்ம ஸ்பார்டகஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால சரியான நேரம் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தாரு. தன்னுடைய படை மேல நம்ம ஸ்பார்டகஸுக்கு நம்பிக்கை வந்த உடனே போர் செய்ய கிளம்புறாரு. மவுண்ட் விசிவியஸ் அப்படிங்கிற இடத்துல போர் ஆரம்பிக்குது. நம்ம கிட்ட அடிமையா இருந்த பசங்க தானே, இவங்களை எப்படி அடிச்சு ஓட விட்டுலாம் அப்படின்னு நினைச்ச ரோம ராணுவத்துக்கு போர் நடக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல தான் தெரியும் இவங்களை அடக்குவது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு. எதுக்குன்னா நாளுக்கு நாள் அடிமை வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதனால கிட்டத்தட்ட 3 இந்த போர் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த 3 5 ராணுவ பிரிவை ரோம ராஜ்யம் இழந்திருக்காங்க. இவ்வளவு நாள் போர் நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம ஸ்பார்டகஸ் தன்னுடைய படைகளை திறமையா பயன்படுத்தியதுதான். இந்த போரோட ஸ்டார்டிங்ல ஸ்பார்டகஸ் படைகிட்ட ஆயுதம் இல்லாதனால தாங்க அடிமையா இருந்த போது கட்டி வச்சிருந்த சங்கிலிய ஆயுதமா பயன்படுத்தியிருக்காங்க. போர் தொடங்கி ஸ்பார்டகஸ் படம் முன்னேறி போகும்போது வழியில கிடக்கிற எதிரியோட ஆயுதங்களை கைப்பற்றி தங்களுடைய தாக்குதலை இன்னமும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. தங்களுடைய அடிமைகளா இருந்தவர்களின் ஆக்ரோசமான போர் முறையை கண்டு ரோம ராணுவம் திகைச்சு போனது. ரோம் நகர்ல உள்ள முக்கிய இடங்களும் நம்ம ஸ்பார்டகஸ் படையால கைப்பற்றப்படுது. இப்படியே போனா நம்ம ரோம ராஜ்யத்தை ஸ்பார்டகஸ் கிட்ட இழக்க நேரிடும் அப்படின்னு நினைச்ச ரோம ராஜ்யம் அந்த நகர்ல உள்ள மிகப்பெரிய செல்வந்தனும் மிகப்பெரிய படை வீரருமான லிசினியஸ் கிராசஸ் கிட்ட நம்ம ஸ்பார்டகஸ் அழிக்கிற பொறுப்பை கொடுக்கிறாங்க. பெரும்படையை திரட்டின கிராசஸ் மிக தீவிரமா போர நடத்த ரோம் நகர்ல உள்ள நிறைய போர் வீரர்களை திரட்டுறாரு. லுவாமியா அப்படிங்கிற இடத்துல போர் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நடந்த போர்ல முதல் வரிசையில் நின்னு சண்டை போட்ட நம்ம ஸ்பார்டகஸ் படுகாயம் அடைஞ்சு கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் ஸ்பார்டகஸால போர் செய்ய முடியல. நம்ம ஸ்பார்டகஸ் இல்லாத படையால ரொம்ப நாளுக்கு ரோம ராணுவத்தை எதிர்த்து நிக்க முடியாம தோத்துருதாங்க. அந்த கடைசி கட்ட போர்ல ஒரு இடத்துல குவிஞ்சு கிடந்த வீரர்களோட வீரரா நம்ம ஸ்பார்டகஸும் இறந்து கிடந்திருக்காரு. போர் முடிஞ்சதும் ஸ்பார்டகஸ் இறந்தது உறுதி செய்யப்பட்ட உடனே முதல் வேலையா ஸ்பார்டகஸ் உருவாக்கி வச்சிருந்த முகாமுக்கு ரோம ராணுவம் போகுது. அங்க கிட்டத்தட்ட 4000 ரோம வீரர்களை சிறைபிடிக்கப்பட்டு வச்சிருந்ததையும் கண்டு மிரண்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்துலதான் நம்ம ஸ்பார்டகஸோட வீரத்தை பற்றி மொத்த ரோம ராஜ்யமும் முழுசா உணர்ந்த நேரம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. நம்ம ஸ்பார்டகஸோட இறப்பை பற்றி வரலாற்றுல கொஞ்சம் முரண்பாடாதான் இருக்கு. போர்ல நம்ம ஸ்பார்டகஸ் வீரரோடு வீரரா இறந்து கிடந்தாரு அப்படின்னு ஒரு கூட்டமும், இன்னொரு கூட்டம் அவர் உடம்பு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் இவர் ஒரு சிறந்த வீரன், அடிமைகளை மீட்டெடுக்க போராடியவன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க. இந்த போராளிகளுக்கு மரணமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்துக்காட்டா உலக மக்களோட மனசுல இன்னமும் நிலைச்சு நிக்கிறாரு நம்ம ஸ்பார்டகஸ். டடா.